திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அரியலூர் மாவட்டத்திற்கும் ஒரு பெரிய பந்தம் இருக்கிறது. முத்தமிழறிஞர் கலைஞர் அவர்களின் அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான நாள் 1953 ஜூலை 15. இந்தி திணிப்பு எதிர்ப்பு போராட்டத்தில் திமுகவும் முத்தமிழறிஞர் கலைஞரும் தீவிரமாக செயல்பட்டு வந்த காலகட்டம் அது. அப்போது கலைஞர் அவர்கள் டால்மியாபுரம் என்ற ரயில் நிலைய பெயரை கள்ளக்குடி என பெயர் மாற்றம் செய்ய வேண்டும் என களத்தில் இறங்கி போராடி ரயில் மறியல் செய்து சிறைக்கு சென்றார். கங்கை கொண்ட சூழ மன்னனைப் போல கள்ளக்குடி கொண்ட கருணாநிதி வாழ்க என இன்றும் வரலாற்றில் கள்ளக்குடி என்ற பெயர் ஒலித்துக் கொண்டிருக்கிறது. அந்த கள்ளக்குடி போராட்டத்தில் கலைஞரை அரியலூர் சிறையில் அடைத்து வைத்திருந்தனர். அப்படி அரியலூருக்கும் திராவிட முன்னேற்ற கழகத்திற்குமான உறவு என்பது நீண்ட நெடிய வரலாறு கொண்டது. அரியலூர் மாவட்டம் என்பது அரிய மாவட்டம். கொள்ளிடத்திற்கு வடக்கே, வெண்ணாற்றுக்கு தெற்கே, ஊடாற்றுக்கு வடக்கே, சிதம்பரத்திற்கு மேற்கே இந்த அரியலூர் உருவாக்கப்பட்டது. கங்கையை வென்ற முதலாம் ராஜேந்திர சோழன் இங்கே கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கினான். தனது ஆட்சி காலத்தில் தலைநகரை தஞ்சையிலிருந்து இந்த சோழபுரத்திற்கு மாற்றினான். தமிழ் காக்க, தமிழர்தம் நலம் காக்க டால்மியாபுரம் என்ற பெயரை மாற்றி கள்ளக்குடி என்று பெயர் சூட்டுவதற்காக தண்டவாளத்தில் தலை வைத்து கள்ளக்குடி கொண்டானாக படுத்து தமிழ்குடி தொண்டனாக எழுந்த நமது கலைஞரை தலைவராக எழ வைத்த மாவட்டம்தான் இந்த அரியலூர் மாவட்டம். கலிங்க சிற்பங்கள், மாளிகை மேடு, யானை சுதை சிற்பம், இரட்டை கோயில் என்று எங்கு திரும்பினாலும் பொக்கிஷங்கள் பொக்கிஷங்கள். கனிம வளங்கள் நிறைந்த மாவட்டம் இது. சுண்ணாம்புக்கள், மணற்கற்கள், பாஸ்பேட் முண்டுகள் என மாவட்டத்தின் பல்வேறு பகுதிகளில் கனிமங்கள் நிறைந்த பகுதிகளாக விளங்கிக் கொண்டிருக்கிறது. ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி, எண்ணெய் மற்றும் எரிவாயு வளங்கள் சுரிந்த பகுதியாக விளங்குகிறது. இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். அரியலூர் மக்களின் முன்னேற்றத்திற்காகவும் வளர்ச்சிக்காகவும் பெரம்பலூர் மாவட்டத்தில் இருந்து அரியலூரை 2007 ஆம் ஆண்டு தனி மாவட்டமாக பிரித்தவர் கலைஞர் அவர்கள். அரியலூர் மாவட்டத்தின் மீதான அந்த அக்கறை எப்போதும் திராவிட முன்னேற்ற கழக அரசிற்கு குறைந்தது கிடையாது. இப்போது முதலமைச்சராக இருக்கும் தளபதி MKஸ்டாலின் அவர்கள் தேர்தலுக்கு முன்பாக எதிர்கட்சி தலைவராக இருந்தபோதே பெரம்பலூர், அரியலூர் ஆகிய 2 மாவட்ட மக்களிடையே பெற்ற கோரிக்கை மனுக்களுக்கு நிரந்தர தீர்வை தந்தவர். முதலமைச்சராக பதவியேற்றதும் ராஜேந்திர சோழன் பிறந்த நாளை அரசு விழாவாக கொண்டாடப்பட வேண்டும் என்ற அரியலூர் மக்கள் மட்டுமல்லாது பல தரப்பினரும் வைத்த கோரிக்கையை ஏற்று ஆடி திருவாதிரை விழாவினை அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடிட ஆணையிட்டார் முதலமைச்சர் MKஸ்டாலின் அவர்கள். கோரிக்கையின் அடிப்படையில் கனரக வாகனங்கள் அதிகம் செல்வதால் மக்கள் பயன்படுத்தக்கூடிய சாலைகள் சேதமாவதை தடுக்கக்கூடிய பொருட்டு சிமெண்ட் காரிடர் திட்டம் செயல்படுத்தப்படும் என்பதையும் நான் இந்த நிகழ்ச்சியில் மகிழ்ச்சியோடு அறிவிக்கிறேன். தேர்தல் வாக்குறுதிகள் அறிவித்தபடி ஜெயங்கொண்டம் பழுப்பு நிலக்கரி மற்றும் அனல் மின் உற்பத்தி திட்டத்திற்காக 13 வருவாய் கிராமங்களில் நிலம் கையகப்படுத்தப்பட்ட 11 கிராமங்களில் உள்ளடங்கிய நிலங்களை சிவசங்கர் குறிப்பிட்டு சொன்னார், மீண்டும் உரிய உடைமையாளர்கள் ஒப்படைக்க உத்தரவு பிறப்பிக்கப்பட்டு 306 உடைமையாளர்கள் விவரங்கள் கண்டறியப்பட்டு அவர்களுக்கு உறுதிமொழி ஆணை இன்று வழங்கப்பட்டுள்ளது. நிலுவையில் உள்ள மேலூர் மற்றும் இளையூர் மேற்கு ஆகிய 2 கிராமங்களுக்கும் கையகப்படுத்தப்பட்ட நிலங்களை உடைமையாளர்களும் ஒப்படைக்க தேவையான அனைத்து நடவடிக்கைகளும் விரைவாக மேற்கொள்ளப்பட்டு வருகிறது. அரியலூர் பெரம்பலூர் மாவட்ட பகுதியில் 10 கோடி ரூபாய் செலவில் புவியியல் புதைவடிவ பூங்கா அமையப்போகிறது. அரியலூர் நகரில் புதிதாக பேருந்து நிலையம் அமைக்க அனுமதி வழங்கப்பட்டிருக்கு.
ஜெயங்கொண்டம் அரசு பொது மருத்துவமனை மாவட்ட அரசு தலைமை மருத்துவமனையாக தரம் உயர்த்தப்பட்டுள்ளது. செந்துறை நகருக்கு புறவழிச்சாலை, அரியலூர் ஆண்டிமடம் அரசு தொழிற்பயிற்சி நிலையத்தில் கல்வி தரத்தை மேம்படுத்த 7 கோடி 46 லட்சம் ரூபாய் மதிப்பீட்டில் புதிய கட்டுமான பணிகள், அரியலூர் முதல் செந்துறை வரை 4 வழிச்சாலையாக 129 கோடி ரூபாய் மதிப்பீட்டில் விரிவாக்கம், அரியலூர் மழவராயநல்லூர் சாலையில் மருதையாற்றின் குறுக்கே புதிய பாலம், தேலூர் ஊராட்சிகள நெல் சேமிப்பு மையம் அமைப்பதென பல்வேறு பணிகள் நடைபெற்று வருகின்றன. ஆக எல்லா துறைகளின் சார்பிலும் இன்றைக்கு நடைமுறையில் இருந்து வரக்கூடிய அல்லது திட்டமிடப்பட்டு வரும் அனைத்து பணிகளையும் சொன்னால் பல மணி நேரம் ஆகும். மக்கள் தொண்டை தவிர மாற்று சிந்தனை இல்லாத மக்கள் நல அரசாக திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டு கொண்டிருக்கிறது. 2030க்குள் 1 டிரில்லியன் எக்கானமி என்ற லட்சிய நோக்கோடு அரியலூர் மற்றும் பெரம்பலூர் மாவட்ட அரசு நலத்திட்ட உதவிகள் என 30 கோடியே 26 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 51 நிறைவு பெற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். 1 கோடியே 56 லட்சம் மதிப்பிலான 3 திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டினார். இம்மாவட்ட மக்கள் பயன்பெறும் வகையில் பல துறையைச் சார்ந்த 27,070 பயனாளிகளுக்கு 52 கோடி ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகளையும் வழங்கினார் முதல்வர் அவர்கள். $2030க்குள் $1 trillion பொருளாதாரத்தை தமிழ்நாட்டை உயர்த்தோ என்று இலக்கின வெவ்வேறு பரிமாணங்கள் தான் இவை. நான் முதல்வன் திட்டமானாலும் ஐடிஐ தொழிற்பயிற்சி நிலையங்களை 2,200 கோடி ரூபாயில் தொழில்நுட்ப மையங்களாக மேம்படுத்துவதானாலும், பள்ளி கல்வியிலும் உயர்கல்வியிலும் நாம் மேற்கொண்டு வரக்கூடிய முயற்சிகளானாலும், புதிதாக வளர்ந்து வரக்கூடிய உற்பத்தி துறைகளில் முதலீடுகளை ஈர்ப்பதானாலும், 4ஆம் தொழிற்பயிற்சி ஒட்டிய முயற்சிகள் ஆனாலும், அனைத்துமே நம் இலக்கை நோக்கி ஒருங்கிணைந்த திட்டமிடலில் அங்கங்கள் தான். இத்தகைய தொலைநோக்கு பார்வையோடு திட்டமிட்டால்தான் இலக்கை அடைய முடியும். இதில் அரியலூர் பெரம்பலூர் என அனைத்து மாவட்டங்களின் பங்களிப்பும் இருக்க வேண்டும், அனைத்து தரப்பினரும் பயன்பெற வேண்டும். அடுத்த சில ஆண்டுகளில் பின்தங்கிய பகுதி மாவட்டம் என்று எதுவும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடாது. அதை நோக்கித்தான் உழைத்து வருகிறோம். இவை அனைத்தும் ஒரு ஆட்சி எப்படி நடக்க வேண்டும் என்பதற்கு எடுத்துக்காட்டாக திராவிட முன்னேற்ற கழக அரசு நடத்தி காட்டக்கூடிய செயல்கள். இத்திட்டங்கள் மூலமாக அரியலூர் மாவட்டத்தின் நகரப்பகுதிகள் மட்டுமின்றி சுற்றியிருக்கும் ஊர்களும் கிராமங்களும் பயன்பெறும். சிறு குறு தொழில்கள் மற்றும் பெரு நிறுவனங்கள் வளர்ச்சி அடையும். அதன் மூலம் இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்புகள் கிடைப்பதோடு மக்களின் பொருளாதாரமும் வளர்ச்சியடையும் என்பதே முதல்வரின் எண்ணம். அரியலூர் மட்டுமல்லாமல் மற்றும் ஒரு சிறப்புமிக்க மாவட்டமாக பார்க்கப்படுவது பெரம்பலூர் மாவட்டம். வரலாற்று சிறப்புமிக்க கோவில்கள், மன்னர்கள் காலத்தில் வணிகம் செய்யப்பட்ட இடம் என தமிழரின் அடையாளங்களை அடுக்கிக் கொண்டே போகலாம். இம்மாவட்டத்தின் தற்கால தேவையை மனதில் கொண்டு பல்வேறு திட்டங்களை முதலமைச்சர் தொடங்கி வைத்துள்ளார். 221 கோடி ரூபாய் மதிப்பிலான நிறைவு பெற்ற திட்டப்பணிகளை திறந்து வைத்தார். 31 கோடியே 38 லட்சம் ரூபாய் மதிப்பிலான 54 புதிய திட்டப்பணிகளுக்காக அடிக்கல் நாட்டினார். 9,621 பயனாளிகளுக்கு 26 கோடியே 3 லட்சம் ரூபாய் மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டுள்ளது. அரியலூருக்கு அருகில் இருக்கக்கூடிய பெரம்பலூரும் ஏராளமான சிறப்புகளை பெற்றுகிறது. ஒரு காலத்தில் பெரும்புலியூர் என்று அழைக்கப்பட்ட இடம்தான் பெரம்பலூர். அழகிய மலைகளும் அதில் அரிய வகையான விலங்குகளும் இருந்த பகுதி இது. 1000 ஆண்டுக்கு முந்தைய கோவில்கள் உள்ள பகுதி இது. 3ஆம் குலோத்துங்கன் சோழன் காலம் முதல் 3ஆம் ராஜராஜன் காலம் வரையில் கல்வெட்டுக்கள் பெருங்குன்றம் கோவில் இருந்திருக்கிறது. சோழர்கள் காலத்தில் வெண்பாபூர் என்பது வணிக மையமாக விளங்கி வருகிறது. சமணம் மற்றும் பௌத்த சமயம் தழைத்தோங்கிய இடமாகவும் இது இருந்துள்ளது. இத்தகைய வரலாற்று சிறப்புமிக்க மாவட்டம் பெரம்பலூர் மாவட்டமாக அமைஞ்சிருக்கு. பெரம்பலூர் மாவட்டத்தில் 221 கோடி ரூபாய் மதிப்பீட்டில்
23 முடிவுற்ற திட்டப்பணிகள் திறந்து வச்சிருக்கிறேன். 31 கோடி 38 லட்சம் மதிப்பீட்டில் 54 புதிய திட்டப்பணிகளுக்கு அடிக்கல் நாட்டியிருக்கிறேன். பல்வேறு துறைகளின் சார்பில் மொத்தம் 9621 பயனாளிகளுக்கு ₹26.3 கோடி மதிப்பிலான நலத்திட்ட உதவிகள் வழங்கப்பட்டிருக்கு. அந்த வகையில் மிகுந்த சிறப்புக்குரிய அரசு விழாவாக மட்டுமல்ல, இது ஒரு மக்கள் விழாவாக, மக்கள் மகிழ்ச்சி அடையக்கூடிய விழாவாக நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. தமிழர் வரலாற்றின் கருவூலமான அரியலூர் பெரம்பலூர் மாவட்டங்களில் பல்வேறு அகழ்வாராய்ச்சிகள் நடைபெற்று வருகிறது. இதன் மூலம் கிடைக்கும் அரிய புதை படிவங்கள் அனைத்தும் வாரணவாசி கிராமத்தில் அருங்காட்சியகத்தில் வைக்கப்பட்டுள்ளன. தமிழர் வரலாற்றின் பொக்கிஷமாக கருதப்படும் இப்புதை படிவங்களை பாதுகாக்க மற்றும் பராமரிக்க தமிழக அரசால் சிறப்பு செயல்பாடுகள் முன்னெடுக்கப்பட்டுள்ளன. 10 கோடியில் புதை படிவ பூங்கா அமைப்பதற்காகவும் வாரணவாசி அருங்காட்சியகத்தை பாதுகாப்பது, சீர் செய்வது மற்றும் பராமரிப்பது என இவ்வேலைப்பாடுகளுக்காக ஒதுக்கப்பட்டுள்ளது. வரலாற்றில் முதல் முறையாக அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கு 5 கோடி நிதி ஒதுக்கீடு செய்யப்பட்டுள்ளது. பெரம்பலூர் மாவட்டத்திலிருந்து அரியலூர் என்ற புதிய மாவட்டத்தை 2007 நம்முடைய முத்தமிழக தலைவர் கலைஞர் அவர்கள்தான் உருவாக்கினார். அரியலூர் மாவட்டத்தில் அகழ்வாராய்ச்சியின் போது கிடைக்கப்பெறக்கூடிய புதை வடிவங்கள் கொண்டு அருங்காட்சியகம் ஒன்று வாரணவாசி கிராமத்திலே அமைக்கப்பட்டுள்ளது. ₹10 கோடி மதிப்பிலான புதை படிவ பூங்கா பாசில் பார்க் அமைப்பதற்காகவும், வாரணவாசி அருங்காட்சியகத்தினுடைய பாதுகாப்பிற்காகவும் சுற்றுச்சுவர் அமைக்கக்கூடிய பணிகள் நடைபெறுகின்றன. வாரணவாசி கிராமத்தில் உள்ள 120 நிலப்பகுதியின கலர் நிலப்பரப்பு பாதுகாப்பு கொள்கை கன்சர்வேஷன் பாலிசி வெளியிட தொடர் முயற்சிகள் மேற்கொள்ளப்படுகிறது. தமிழ்நாட்டினுடைய வரலாற்று கருவூலமான அரியலூரில் ஏராளமான பணிகள் நடைபெற்று வருகிறது. தமிழ்நாட்டில் வரலாற்றில் இதுவரை இல்லாத அளவிற்கு அகழ்வாராய்ச்சி பணிகளுக்கென 5 கோடி ரூபாய் நிதி ஒதுக்கீடு செய்திருக்கிறோம். அறிவியல் அடிப்படையிலான ஆய்வுகள் மற்றும் தரவுகளின் வாயிலாக 3000 ஆண்டுகளுக்கு மேற்பட்ட தமிழினுடைய தொன்மையையும் தமிழ் சமூகத்தினுடைய பண்பாட்டு விழுமைகளையும் அறிந்து கொள்ளக்கூடிய வகையில் தொல்லியல் துறையில் ஒரு மறு மலர்ச்சியை உருவாக்கியிருக்கிறோம். பெரம்பலூர், அரியலூர் மாவட்டங்களில் நடைபெற்ற அரசு விழாவில் கலந்து கொண்டதோடு தமிழக முதலமைச்சர் MKStalin அவர்கள் மாளிகை மேட்டில் அகழாய்வு பணிகள் நடைபெற்ற பகுதியை முன்தினம் ஆய்வு செய்தார். அரியலூர் மாவட்டம் கங்கை கொண்ட சோழபுரம் அருகே உள்ள மாளிகை மேடு பகுதியில் தமிழக அரசு தொல்லியல் துறையின் சார்பில் 2 கட்டமாக அகழ்வாராய்ச்சி பணி நடந்து முடிந்தது. அப்போது மாளிகை மேடு அகழாய்வில் கண்டறியப்பட்ட பழமையான பொருட்கள் மற்றும் அகழாய்வு மேற்கொண்ட பகுதிகளை முதலமைச்சர் MKStalin அவர்கள் பார்வையிட்டு அது குறித்து சம்பந்தப்பட்ட அலுவலர்களிடம் கேட்டறிந்தார். மேலும் மாளிகை மீட்டில் ஏற்கனவே கண்டெடுக்கப்பட்ட அரண்மனையின் தொடர்ச்சியாக 22 அடுக்கு கொண்ட செங்கல் சுவரையும் பார்வையிட்டார். அப்போது அகழாய்வின் போது எடுக்கப்பட்ட பொருட்களை முதலமைச்சர் அவர்கள் வாங்கி பார்த்தார். அகழாய்வின் போது கண்டெடுக்கப்பட்ட பழங்கால தங்க காப்பு, மண்பானை, மண்ணாலான கெண்டி செம்பின் மூக்குப்பகுதி ஆகியவை முதலமைச்சரின் பார்வைக்காக காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. மேலும் சோழர்களின் கலையை பின்பற்றிய யானை தந்தத்தாலான மனித உருவம், சீன மண்பாண்டங்கள், செப்பு நாணயங்கள், செம்பு பொருட்கள், இரும்பு ஆணைகள், கண்ணாடி மணிகள் மற்றும் வளையல்கள், அலங்கரிக்கப்பட்ட கற்கள் ஆகியவையும் காட்சிப்படுத்தப்பட்டிருந்தன. நேற்று கங்கை கண்ட சோழபுரம் மாளிகை மேட்டில் நடைபெற்று வரக்கூடிய அகழ்வாழ்வு அந்த பணிகளெல்லாம் நாங்கள் நேரடியாக போய் பார்வையிட்டோம். கங்கை கண்ட சோழன், மும்முடி சோழன், உத்தம சோழன், பண்டித சோழன், வீர சோழன் போன்ற பட்டங்களுக்கு சொந்தக்காரரான சோழ மன்னர் ராஜேந்திர சோழன்,
தெற்காசியா நாடுகளை வென்று அரியலூர் மாவட்டம் கங்கை கண்ட சோழபுரத்தை தனது தலைமையிடமாக கொண்டு ஆட்சி செய்தவர். தனது ஆட்சி காலத்தில் பல நாடுகளை கடல் கடந்து சென்று வென்றதோடு கிழக்கிந்திய தீவுகள், சீனா போன்ற நாடுகளோடு வணிக தொடர்பையும் கொண்டிருந்தவர். இத்தகைய பெருமை வாய்ந்த மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு சிறப்பு சேர்க்கக்கூடிய வகையில் கடற்பயணம், கடல் வணிகம் மற்றும் கப்பல் கட்டக்கூடிய தொழில்நுட்பத்தில் தமிழர்கள் சிறந்து விளங்கியதையும், மேலை நாடுகளுடன் கீழே நாடுகளுடன் சிறந்து வணிக தொடர்பு கொண்டிருந்ததையும் உலகுக்கு பறைசாற்றும் வகையில் நான் நேற்று பார்த்து கண்டு வியந்தத மக்கள் அனைவரும் காண வேண்டும் என்பதற்காக கங்கை கண்ட சோழபுரத்தில் ஒரு அருங்காட்சியகம் உருவாக்கப்படும் என்பதை மகிழ்ச்சி பொங்கு நான் அறிவிக்கிறேன். சில மாதங்களுக்கு முன்பே தஞ்சையில் மாமன்னர் ராஜராஜனுக்கு ஆண்டுதோறும் சதய விழா கொண்டாடப்படுவதை போல மாமன்னர் ராஜேந்திர சோழனுக்கு அரசு விழா கொண்டாடப்பட வேண்டும் என்பது அரியலூர் மாவட்டத்தைச் சார்ந்த பொதுமக்கள் உள்ளிட்ட பல்வேறு தரப்பினருடைய நீண்டகால கோரிக்கையை ஏற்று மாமன்னர் ராஜேந்திர சோழனின் பிறந்தநாள் விழாவான ஆடி திருவாதிரை விழாவினை அரசு விழாவாக ஆண்டுதோறும் கொண்டாடிட ஆணையிடப்பட்டதையும் நான் இந்த நேரத்தில் நினைவு கூறுகிறேன். மாளிகை மீட்டில் கிடைத்த பொக்கிஷங்களை பாதுகாக்க மட்டுமில்லாமல் தான் பார்த்து வியந்து ரசித்த இப்பொக்கிஷங்களை பொதுமக்களும் பார்த்து ரசிக்க வேண்டும் என்பதற்காகவும் கங்கை கொண்ட சோழபுரத்தில் அருங்காட்சியகம் மிக விரைவில் வரவிருப்பது என்பது அப்பகுதி மக்களுக்கு மட்டுமல்ல தமிழ்நாட்டிற்கே பெருமை சேர்க்கும் செயலாக நிச்சயம் இருக்கும். முதலமைச்சரின் இந்த அறிவிப்பு வரலாற்று ஆய்வாளர்கள் வரவேற்று நன்றி தெரிவித்துள்ளனர். தற்போது அரியலூர் மாவட்டத்திற்கு முதல்வர் வருகை தந்து இங்கு தமிழக தொல்லியல் துறை மூலமாக நடைபெறுகின்ற அகழ்வாராய்ச்சியை பார்வையிட்டு ஒரு சிறப்பான வரவேற்புக்கு தகுந்த ஒரு அறிவிப்பை வெளியிட்டிருக்கிறார்கள். இங்கு ராஜேந்திர சோழன் வரலாற்றை போற்றும் விதமாக ஒரு அருங்காட்சியகம் அமைக்கப்படும் என்ற ஒரு அறிவிப்பை எங்களுக்கு தந்திருக்கிறார்கள். இந்த அறிவிப்பு என்பது மிகவும் மகிழ்ச்சிக்குரிய, போற்றி பாராட்டி வரவேற்கக்கூடிய ஒரு செய்தியாக, அறிவிப்பாக நாங்கள் எண்ணுகின்றோம். அதற்காக தமிழக முதல்வருக்கு எங்களுடைய நெஞ்சார்ந்த நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அப்படி அமைக்கப்படுகின்ற ஒரு அருங்காட்சியகம் நவீன நுட்பங்களோடு மெய்நிகர் ஒரு அருங்காட்சியகமாக அமைக்கப்பட வேண்டும் என்பது எங்களுடைய வேண்டுகோளாகவும் நாங்கள் முன்வைக்கின்றோம். அதோடு அப்படி அமைக்கப்படுகின்ற ஒரு அருங்காட்சியகம் ஒரு சுற்றுலா டூரிஸ்ட் சர்க்கியூட் என்று சொல்ல அமைக்கும் விதமாக அது அமைக்கப்பட வேண்டும் என்பதோடு அகழ்வு செய்யப்படுகின்ற பொருட்களையும் ராஜேந்திர சோழனுடைய அயலக படையெடுப்புகள், ராஜேந்திர சோழனுடைய மெய்கீர்த்தி, ராஜேந்திர சோழனுடைய அவனுடைய ஆட்சியினுடைய மாட்சிகளை தெரிவிக்கின்ற விதமாக அது நவீன நுட்பங்களோடு அமைக்கப்பட வேண்டும் என்று நாங்கள் கருதுகிறோம். இந்த கங்கை கொண்ட சோழபுரம் என்பது கிட்டத்தட்ட 300 ஆண்டுகள் தலைநகராக விளங்கிய ஊர். இந்த பகுதி, இதை சுற்றி இருக்கிற பகுதிகள் அனைத்துமே வரலாற்று சிறப்பு மிக்க ஒரு பகுதிகளாக இருப்பதும், அந்த வரலாற்று சிறப்புமிக்க பகுதிகளை இணைத்து அதை ஒரு சுற்றுலா தடத்தை உருவாக்கும்படியும் நாங்கள் மாண்புமிகு முதல்வர்களை கேட்டுக்கொள்வதோடு அவருடைய இந்த அருங்காட்சியகத்தை அமைக்கின்ற அறிவிப்புக்கு நெஞ்சார்ந்த நன்றியும் பாராட்டையும் தெரிவித்துக் கொள்கிறோம். புவியியல் ஆராய்ச்சி களஞ்சியமாக இருக்கும் அரியலூரில் அமைக்கப்பட உள்ள அருங்காட்சியகம் ஆராய்ச்சியாளர்கள், வரலாற்று மாணவர்கள் ஆய்வுகளை மேற்கொள்ளவும் நம் மண்ணினுடைய வரலாற்றை மக்கள் அறிந்து கொள்ள பெரும் துணையாக இருக்கும் என வரலாற்று பேராசிரியர்கள் பெருமிதம் கொள்கின்றனர். சோழர் காலம் தமிழக வரலாற்றின் பொற்காலம் என்று சொல்லப்படுகின்றது. அதிலும் குறிப்பாக முதலாம் ராஜேந்திர சோழன் தன் தந்தை ராஜராஜ சோழனுக்கு நிகராக ஒரு புதிய தலைநகரை நிர்வகித்து கங்கை வரை படையெடுத்துச் சென்று அதன் வெற்றி நினைவாக ஒரு புதிய நகரை உருவாக்கினான். அதுவே கங்கை கொண்ட சோழபுரமாகும். இன்று பாழடைந்த நிலையில் இருக்கின்ற அப்பகுதிகளை அகழ்வாராய்ச்சி செய்து வரலாற்றின் பெருமையை வெளிக்கொண்டு வரும் முறையில் தமிழக அரசு, தமிழக முதல்வர் தளபதி அவர்கள் அதற்கான நிதி ஒதுக்கீடு செய்து அகழாய்வு பணிகள் நடைபெற்று வருகின்றன. அப்பகுதி ஏற்கனவே ராஜேந்திர சோழனுடைய அரண்மனையாக இருந்திருக்கலாம் என்று நமக்கு தெரிய வருகின்றது. அங்கு கிடைக்கின்ற அந்த அகழ்வாராய்ச்சியில் கிடைக்கின்ற அந்த கட்டட அமைப்பு முறைகள், அங்கு கிடைக்கின்ற பொருள்களை வைத்து பார்க்கின்ற பொழுது பல நாட்டு மன்னர்கள், கம்போஜம், சீனா, கம்போடியா, ஈழம் போன்ற வெளிநாட்டு மன்னர்கள் எல்லாம் வந்து ராஜேந்திர சோழனுடைய தங்கியிருந்து அங்கு முக்கியமான அரசாணைகளை வெளியிடுகின்ற ஒரு அரண்மனையாகவும், ராஜேந்திரன் சோழன் தங்கியிருந்த அரண்மனையாகவும் இந்த இருக்கக்கூடும் என்பது நமக்கு அகழ்வாராய்ச்சியிலே தெரிய வருகின்றது. புவியியல் பூங்காவாகவும்,
குவியலாளர்களின் மெக்காவாகவும் தொல்லியல் விலங்குகளின் புகலிடமாகவும் விளங்குகின்ற அரியலூர் மாவட்டத்தில் ஏராளமான ஃபாசில்கள் நமக்கு கிடைக்கின்றன. கடல் நத்தைகள், ஆமைகள், கடல் குதிரைகள், மரங்கள் என ஏராளமான பழங்கால ஃபாசில்கள் நமக்கு கிடைக்கின்றன. இத்தகைய ஃபாசில்களை எல்லாம் ஒருங்கே அமைத்து நவீன முறையில் ஒரு பெரிய அருங்காட்சியகத்தை அமைப்பதற்கு ஆணையிட்டுள்ள தமிழக முதல்வர் அவர்களுக்கு இப்பகுதி மாணவர்கள் வரலாற்று ஆய்வாளர்களின் சார்பில் நெஞ்சார்ந்த நன்றியை நாங்கள் தெரிவித்துக் கொள்கின்றோம். மேலும் கங்கை கொண்ட சோழபுர அகழ்வாராய்ச்சியை பார்வையிட்டு வரலாற்றின் பெருமையை மீட்டெடுக்கும் வகையில் பல்வேறு திட்ட பணிகளை இந்த அரியலூர் நகருக்கு கொடுத்திருக்கின்றார். அதுபோல பல்வேறு சுற்றுலா பயணிகள் இங்கு அடிக்கடி வருகின்றனர். மேலும் இப்பகுதி ஒரு புவியியல் பூங்காவாக இருப்பதனால் ஃபாசில்களை பற்றி ஆராய்வதற்காகவும் பல்வேறு மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள் போன்றவர்களெல்லாம் வருகின்றனர். அவர்கள் தங்குவதற்கான இடவசதிகளையும் முதல்வர் ஏற்படுத்தி கொடுத்தால் மிக்க மகிழ்ச்சியாக இருக்கும். இதுபோல் அரியலூர் மாவட்டத்தின் வரலாற்று பெருமைகளை அவ்வப்போது தமிழக அரசு வெளிக்கொண்டு வருவது மகிழ்ச்சிக்குரிய செய்தியாகும். மேலும் 252 ஆண்டு காலம் ஒரு வரலாற்று புகழ்மிக்க தலைநகரமாக இருந்த கங்கை கொண்ட சோழபுரத்தை உருவாக்கி அங்கு மிகப்பெரிய ஒரு கோயிலையும் உருவாக்கி ஆட்சி செய்த சோழ மன்னர்களின் மிக முக்கியமானவனான முதலாம் ராஜேந்திர சோழனுடைய பிறந்த நாளை அரசு விழாவாக இவ்வரசு கொண்டாடியதற்கும் நமது தமிழக முதல்வர் தளபதி அவர்களுக்கு, வரலாற்றுத்துறை மாணவர்கள், ஆராய்ச்சியாளர்கள், புவியியலாளர்கள், இப்பகுதி மக்களுடைய அனைவருடைய நன்றியை காணிக்கையாக்குகின்றோம். கடந்த ஆட்சி காலங்களில் கிடப்பில் போடப்பட்டிருந்த அகழ்வாராய்ச்சிகள் இப்போது துரிதமாக நடைபெற்று வருகிறது. கீழடி ஆதிச்சநல்லூரில் தொடங்கி இப்போது வாரணவாசி மாளிகை மேடு வரை தமிழ்நாடு முழுவதும் புதைந்து கிடக்கும் தமிழர்களின் வரலாற்றை உலகம் அறிய செய்ய முதல்வர் எடுத்திருக்கும் முயற்சி வரலாற்றில் நிலைத்து நிற்கும்.